த ரைஸ் நல்ல சினிமா நேயர்களுக்கு வாட்ஸ்அப் தமிழாவின் அன்பு வணக்கங்கள். சூரரை போற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான, ரொம்ப வெறித்தனமான ஒரு டைட்டிலோட சுதா கொங்காரா அவங்க வந்து ரெண்டாவது படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. முதல் படம் வந்து இறுதி சுற்று, ஆல்ரெடி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படமாக இருந்தது. இப்போது சூரரை போற்று, அதுவும் சூர்யாவை வச்சு அப்படிங்கிறப்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக இருந்தது. அதே நேரம் டீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அண்ட் இந்த படத்துடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இல்ல 6000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு ஏரோப்ளேன் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னப்போ இந்த உலகமே எவன்டா இந்த லூசு கொண்டுதான் பார்த்துச்சு. சூரரை போற்று, சூரரை போற்று அப்படின்ன உடனே என்னடா இது, எல்லாருமே வந்து அசுரன்னு படம் எடுக்கிறாங்க, காலா கபாலி எல்லாமே வந்து இதுவரை யாரும் சொல்லாத ஆட்களை பற்றி. அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படங்கள், தமிழ் சினிமாவாகட்டும் இந்திய சினிமாவாகட்டும், படங்கள்லாம் எப்படி இருக்குன்னா இந்த டிடியில் வந்து விஷ்ணு புராணம், மகாபாரதம் அந்த மாதிரி வந்து யாராவது ஒரு அரக்கர்கள் வருவாங்க, அந்த அரக்கனை கொள்றதுக்காண்டி ஹீரோ உருவாவார். ஸோ ஹீரோ அரக்கனை கொண்டவுடனே கதை முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் வந்து தமிழ் சினிமா அண்ட் இந்திய சினிமாவுடைய ஒன்லைன் ஸ்டோரிஸாக மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருந்திருக்கு. பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸாக அசுரர்கள் பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சூரரை போற்று அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னமோ வந்து ஒரு பார்ட் ஆஃப் பீப்புளுடைய கதை அப்படின்னு தான் தோணுது. அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கதையை சொன்னாலுமே சூரரை போற்று அப்படின்னா வாழ்க்கையில் வந்து கன கஷ்டப்பட்டு மேலே வர்றதுக்கு துடிக்கக்கூடிய பல அசுரத்தனமான இளைஞர்களுடைய கதையாகத்தான் சூரரை போற்று இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக சுதா கொங்காரா அவங்க நம்மளெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க டீசர் மூலமாக வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த டீசர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதே நேரம் என்ன சொல்லணுமோ அதை அப்படி ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப ஹானஸ்டாக அந்த கதையை வந்து முன் வச்சுருக்காங்க. கதையை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு அவங்களே வந்து டீசரில் சொல்லிட்டாங்க. ஜிஆர் கோபிநாத், கேப்டன் ஜிஆர் கோபிநாத் அவர்களுடைய உண்மை கதை. கேப்டன் ஜிஆர் கோபிநாத் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏர் டெக்கானோட ஃபவுண்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டோரி வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான அண்ட் இன்ஸ்பிரேஷனலான ஒரு விஷயம். என்னென்னா 1 ரூபாய்க்கு ஏவியேஷன் பாசிபிளா அப்படின்னு கேட்ட ஒரு காலத்தில் ஆமாம் அது பாசிபிள் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிச்சும் காட்டினவர் தான் கேப்டன் ஜிஆர் கோபிநாத். அவருடைய ஒரிஜினல் லைஃப் ஸ்டோரி எடுத்து பண்ணுறதுக்கு சாதாரணப்பட்ட தைரியம்லாம் அதுக்கு பத்தாது, அதை விட அதிகமாக ஒரு எக்ஸ்ட்ராடினரி தைரியம் வேணும். சுதா கொங்காரா அவங்க அதை பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பைலட் ஆபீசர் நெடுமாறன் ராஜாங்கம். சூர்யா ரொம்ப காலமாகவே இது வந்து சூர்யாவுக்கு ஒரு ஏற்ற ரோல் இல்லையே, அவருக்கு இன்னும் நிறைய பெரிய விஷயங்கள் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்த அவருடைய ரசிகர்களுக்கும் பொது சினிமா விமர்சகர்களுக்கும் ஒரு நல்ல தீனியை தான் வந்து இப்போ சூர்யா வந்து சூரரை போற்று மூலமாக கொடுத்துருக்காரு. அந்த டீசர்லையே வந்து அவ்வளோ ரியாக்ஷன்ஸ், அவருடைய கண் பேசும், அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த மாரா அப்படிங்கிற அந்த கேரக்டரை வந்து ரொம்பவே அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. அந்த கேப்டன் ஜிஆர் கோபிநாத் அப்படிங்கிற கதைக்கு உயிர் கொடுத்துருக்காரு உண்மையிலேயே, அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு. டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா உரியடி படத்துடைய டைரக்டர் விஜயகுமார் எழுதியிருக்காரு. ஏற்கனவே அவருடைய டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங் அண்ட் பிளட்ஷெட்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இங்கேயும் டயலாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தோத்து போய் உட்கார்ந்துருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாறாங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பயங்கரமான அந்த ஒரு படம் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது அதை நம்மளை தாக்கும்ல, ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்ல, அந்த மாதிரி இந்த டீசரை பார்க்கும்போதே நமக்குள்ளாடி ஒரு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும். டீசர் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஜிவி பிரகாஷ் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய அந்த பிஜிஎம் அண்ட் இந்த டீசரில் போட்ட மியூசிக் எல்லாமே வந்து கொஞ்சம் டச்சிங்காக அண்ட் கதையோடு ஒட்டி போகிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக அசுரனுக்கு பிறகு சூரரை போற்று ஜிவி பிரகாஷுக்கு ஒரு நல்ல இன்னொரு டேர்ன் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். படம் சூர்யாவுடைய ஓன் பேனர் 2D ப்ரொடக்ஷன்ஸ்லேயே வெளியே வர்றது இன்னொரு கூடுதல் செய்தி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூரரை போற்று அப்படிங்கிறது வந்து ஒரு யாரெல்லாம் வந்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சம்மரில் ரிலீஸ் ஆக போகுது. டீசரையும் கண்டிப்பாக பாருங்கள். டீசரை பார்க்கும்போதே அப்படி ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு டீசரை தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தொட முடியாத கனவுகளை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு இளைஞருடைய கதை தான்
சூரரை போற்றி. கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து போராடக்கூடிய எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சம்மர் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக வந்து படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அதே நேரம் அதுக்கு முன்னாடி டீசரை பார்த்துருங்க பார்க்காதவங்க, ஏன்னா அவ்வளோ உத்வேகமாக அவ்வளோ இன்ஸ்பிரேஷனலான ஒரு டீசரை வந்து தமிழ் சினிமாவில் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்ததில் நிறைய படங்கள் கொடுத்துருக்கு. அதில் சூரரை போட்டு கண்டிப்பாக இடம் பிடிக்கக்கூடிய ஒரு டீசர். கண்டிப்பாக டீசரை மறக்காமல் பாருங்கள். மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு த ரைஸ் நல்ல சினிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.